ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவியோட நான். இன்னைக்கு கவியோட நானில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற வேஸ்ட் டீ கப்ஸ் இதை வச்சு எப்படி ஒரு அழகான கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்றது தான் இன்னையோட வீடியோ. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 5 டீ கப்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு டீ கப்போட இந்த மேரி பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வச்சு ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ் மாதிரி நான் செய்ய போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கப்பையும் வந்து செல்லோ டேப் வச்சு நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் பண்ணிவிட்டும் செக்யூர் பண்ணலாம், இல்லை செக்யூர் பண்ணிவிட்டு கலர் பண்ணால் கொஞ்சம் அந்த செல்லோ டேப் இருக்கிற இடத்துல மட்டும் ஒட்டாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணனால தான் ஒட்டும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட செல்லோ டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டேன் செல்லோ டேப் வச்சு. அதே மாதிரி அடுத்த கப்பையும் இதே மாதிரி வச்சு நான் செக்யூர் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி அப்சைட் டவுனில் வச்சுருக்கேன் மீதி ரெண்டுத்தையும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வேஸோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வரும். இது இருக்கட்டும். இதுக்கு வந்து நான் இப்போது இந்த கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அந்த செலவு டேப் இருக்கிற இடத்துல மட்டும் பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு காயட்டும். நெக்ஸ்ட்டு அடுத்த கப் எடுத்தாச்சு. அதில் இந்த மேலே வெளியில் இருக்கல அந்த லைன் மாதிரி இருக்கும் பாருங்கள் கப்பில், அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்டில். இப்போது எப்படி இருக்குது, இதில் வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் பென்சிலால் மார்க் பண்ணிவிட்டு இது கோடு போட்டுக்கிறேன். மீதி எல்லாத்தையும் சும்மா நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் போடுறேன், ரொம்ப அப்சல்யூட்டாக எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதில் வந்து அந்த மார்க் பண்ண ஏரியாவிலேருந்து அப்படியே நான் ஃப்ளவர் பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃப்ளவர்ஸோட பெட்டல் மாதிரி வரைஞ்சாச்சு ஃபுல்லாக. வரைஞ்சிட்டு இப்போ இதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸ் பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இவ்வளோதான். ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பெண்ட் பண்ணி விட்டுருங்க. பெண்ட் பண்ணியாச்சு. பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பெட்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து இதே மாதிரி நான் ரெண்டு கைதுமே ரெண்டு கப்புமே செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அத்தனைக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது கட் பண்ணோம்ல மேலே அந்த இதில், அதை வந்து இந்த மாதிரி பென்சிலில் வச்சு இப்படி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேர்லியாக வரும். ரோல் பண்ணிவிட்டு காட்டுறேன்னு பாருங்கள். அப்படியே நல்லா அழகாக கேர்லியாக அந்த ஸ்டெமில் லீவ்ஸ்க்கெலாம் பக்கத்துலலாம் தூங்கல ஃப்ளா செடியில் அந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி ரெண்டுத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமுமே நான் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சைடு பண்ணால் கூட ஓகே தான். பார்க்க போகிறது நம்ம ஒரு சைடு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கப்போட உள் சைடுக்கு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா வெளி சைடில் வந்து டிசைன் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உள் சைடில் பண்ணிங்கன்னா பிளெயினாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளவர் வந்து எதில் பண்ணியிருக்கோனே தெரியாது, அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவருக்கும் நான் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஸ்டெம் மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல கேர்ள் மாதிரி, அதுக்கு வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோட பேக் சைடு அப்படி இல்லைன்னா ரீஃபில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை செக்யூர் பண்ணிடலாம்.
brush la vandu enak varala adanal na thirumba refill pandren secure pannidalam secure pannittu indha mari rendu stem ethana flowers irumo athana stem senju nam eduthikalam ipo indha stem vandu nam flower kuda attach panna porom indha mari back side la vachi fevicol apply panni stick pannidunga ரெண்டு ஃப்ளார்க்கு இதே மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அந்த ஸ்டெம் மோட்க்கு அந்த கர்ல் மாதிரி நம்ம செஞ்சோம் அதையும் லீவ்ஸையும் நான் ஒட்டிடுறேன் லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி கட் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து சென்டரில் ஒரு மார்க்கிங் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பென் பண்ணி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு ரீஃபில் இல்லைன்னா பென்சில் அதை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அது அப்படியே ரியல் ஃப்ளார் லீஃப்கான லுக் கொடுக்கும் அந்த கேர்ள் மாதிரி வந்து அதை வந்து இப்போ செலோடேப் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஃப்ளார் வேஸ்ட்கான ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் லேஸ் வச்சு இதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட லேஸ் இருந்துச்சுன்னா டெக்கரேட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நார்மலாகவே விட்டுடலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க அதை வச்சு ஃபுல்லாக நான் டெக்கரேட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்ம ஃப்ளார் வேஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெறும் டீ கப்ஸ் வச்சு வேஸ்ட்டாக தூக்கி போடுற டீ கப்ஸ் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு கிராஃப்ட் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஃப்ளார் வேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி குட்டீஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட இமேஜஸை எனக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஜில் பாருங்கள் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் சி ஆல் சீக்கிரமாக இன்னும் ஒரு புதுசான ஒரு கிராஃப்ட் வீடியோவில் உங்களை எல்லோரையும் வந்து பார்க்குறேன் பாய்